Hi friends, welcome to Let's Talk About It channel. So, நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். விஜய் சேதுபதி வந்து 800 அப்படிங்கிற ஒரு மூவியை பண்ணுறாரு. அது வந்து முத்தையா முரளிதரன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டரோட பயோபிக் சுயசரிதையை வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து இருந்தார். அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது, சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ரீசன்னால் விஜய் சேதுபதி வந்து அந்த படத்தை என்கரேஜ் பண்ணக்கூடாது, அந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு விஜய் சேதுபதி கிட்ட இருந்து எந்த ஒரு மறுப்புமோ இல்லை நான் பண்ணுறேன் பண்ணல அப்படிங்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அவர் வந்து சொல்லாமல் இருந்தார். முத்தையா முரளிதரன் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கிரிக்கெட்டிங் ஃபீல்டுக்கு வந்தேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுமே நான் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ என்னோட சுயசரிதையை வந்து படமாக எடுக்கும்போது அது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை வந்து அதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி விஜய் சேதுபதியை வந்து இந்த படத்துலேருந்து விலகிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். இப்போ அந்த லெட்டரை வந்து ரீட்வீட் பண்ணி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதுலேருந்து எல்லாத்துக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான் அவர் வந்து அதுலேருந்து விலகிக்க போகிறாருன்ட்டு. பட் வந்து விலகிக்கிறேன்னு டைரெக்டாக எந்த இன்ஃபர்மேஷனும் அவர் வந்து சொல்லலை. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வரோட தாயார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் வந்து முதலமைச்சர் இல்லத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி போகும்போது ப்ரெஸ் வந்து அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து என்ன படத்துக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேச விரும்பலை அவர். பட் வந்து நன்றி வணக்கம் அப்படின்னாவே எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதாவது அவ்வளோதான் இந்த மூவி நான் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவும் விளக்கம் தராமல் இந்த விஷயத்துக்கு வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் தமிழ் மற்றும் மற்ற மொழிகள்லையும் எடுக்கிறதா இருந்தது. ஸோ இப்போ வந்து படத்தோட தயாரிப்பாளர்களும் சரி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு வந்து ஹீரோ வச்சு பண்ண போகிறாங்களா, இல்லை தமிழ் லாங்குவேஜ் தவிர மற்ற லாங்குவேஜில் மட்டும் பண்ண போகிறாங்களா, ஸோ அவங்களோட டெசிஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ விஜய் சேதுபதியோட சைட்லேருந்து இது கிளியர் ஆயிடுச்சு, அவர் வந்து இந்த மூவி பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து கரெக்ட் டைமில் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டேக் கேர். பை பாய்.